ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஐஜிசிஏஆர் இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் ரிசர்ச் அட்டாமிக் ரிசர்ச்சில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மொத்த சம்பளம் பார்த்திங்கன்னா 32,000 மேலே சொல்லியிருக்காங்க. நோ எக்ஸாம் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ்லாம் கிடையாது, ஆனால் எக்ஸாம் இருக்குது. டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 30 போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் யார் யாரெலாம்ன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. என்ன போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் 30 போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கோட இது, இது வந்து எப்படின்னா, நம்ம எப்படி அப்ளை பண்ணோன்னா, இன்ஜினியரிங்கு, எம்எஸ்சி, பிஎஸ்சி, பிடெக்கு, எம்டெக்கு முடித்தவங்க இன்டகிரேட்டட் கோர்ஸஸாக பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் பிஹெச்டி பண்ணுறவங்களை மட்டும்தான் இதில் அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டைபண்டோட உங்களுக்கு ஃபீஸும் கட்டுறாங்க, டியூஷன் ஃபீஸும் அவங்களே கட்டுறாங்களாம், வித்து சேலரி கொடுக்க போகிறாங்க. 32,000 சேலரியும் கொடுக்க போகிறாங்க. இதில் எப்படி அந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் எப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமாங் த செலக்டட் கேண்டிடேட் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், நான் எம்டெக் முடிச்சிருக்கேன்னா அவங்க டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பிஹெச்டியில். அதில் நான் பிஇ பிடெக்கு ஆர் பிஎஸ்சி டெக்னாலஜி பேஸ் பண்ணி முடிச்சிருக்கேன்னா அவங்க இன்டகிரேட்டட் கோர்ஸாக 5 இயர்ஸ் பேஸ் பண்ணி டுயல் கோர்ஸுன்றாங்க. அது என்னென்னா, எம்எஸ்சி இன்ஜினியரிங் ஆர் பிஹெச்டி ஆர் பிஹெச்டின்னு டைரெக்டாக போட்டு பிஇ பிடெக் முடித்தவங்க டைரெக்டாக பிஹெச்டிக்கான கோர்ஸ் ஒன்று முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறா, அதை ஒர்க் பண்ணிங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். பிஹெச்டி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ரிசர்ச் வந்து என்னென்னா, இப்போ பிஹெச்டி வந்துன்னா ஒரு ரிசர்ச் பண்ணி ஆகணும். அவங்க கொடுக்குற டாபிக், இந்த கொடுக்குற டாப்பிக்கில் தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாப்பிக்னு அவங்க ஏரியா ஆஃப் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன ஃபிசிக்கல் சயின்ஸில், இன்வகேஷன் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல் லா அண்டு டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் அண்ட் மென்ஷன் த ஃபீல்டு த எக்ஸ்ப்ளோர் த நாவல் ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல், இன்வெகேஷன் எஃபெக்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் பிஹெச்டி பண்ணணும் ஆசை இருக்குது, அது மாதிரி பிஎஸ்சி டெக்னாலஜி முடிச்சிருக்கேன், நான் பிஇ முடிச்சிருக்கேன், எம்இ முடிச்சிருக்கவங்க, இதில் நான் பிஹெச்டி பண்ணணும் ஆசை இருக்குன்னா, ஸ்டைஃபண்டோடு சேர்த்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு கிடையாது. இது வந்து ஐசிஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் என்னென்னா, பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கட்டிடும். அது வந்து என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கட்டுன்னா, இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால தான் டியூஷன் ஃபீஸு கட்டுவாங்க. அது கூட ஸ்டைஃபண்டு கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்டே உங்களுக்கு அதிகமான ஸ்டைஃபண்டு உள்ள ஒரு ப்ராஜெக்ட் எதுனா இதுவாக தான் இருக்கும். 32,000 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டிடேட் மஸ்ட் ஆஃப் ஏ இந்தியன் நேஷனல் சொல்லியிருக்காங்க. த ஷுட் பி லெஸ் தென் 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 28 வயசு கம்மியாக இருக்கிறவங்க தான் இவங்க அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் ஏஜ் ரிலேஷன்ஷிப் வந்து ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், பிடபிள்யூடிக்கு வந்து 10 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கனாக்கா இதுதான் மேலே கொடுத்துட்டாங்க. பிஇ பிடெக்கு அந்த பர்சன்டேஜ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 55% இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸாக பிரிச்சுருக்காங்க. கேட்டகரி ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு, கேட்டகரி ஏல வந்து எம்எஸ்சி அது மாதிரி முடித்தவங்க வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி பி வந்து எம்இ எம்டெக்கு மாஸ்டர் டிகிரி லெவலில் முடிச்சிருக்கவங்க வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. இவங்களுக்கு கேட் ஸ்கோர் கிடையாது. கேட் ஸ்கோர் கிடையாதுன்னா, இப்போ கேட் எக்ஸாம் எழுதியிருந்தால் தான் இவங்களாம் எலிஜிபிள்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு மட்டும், இந்த ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும் கேட் எக்ஸாமினேஷன் கிடையாது. மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன்டர்மீடியேட் ஆஃப் எம்எஸ்சி எலிஜிபிள் குவாலிஃபைடு சப்ஜெக்ட் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி முடித்தவங்க, இதில் எம்எஸ்சி நான் முடிச்சிருக்கேன் சார்ன்றவங்க டைரெக்டாக உங்களுக்கு கேட் எக்ஸாமில் தான், ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் இன்டகிரேட்டர் அந்த ஐஸ்ஜிசிஆரில் ஒரு எக்ஸாம் நடக்கும். அது எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி டாப்பிக்கில். கேட்டகரி சின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஇ பிடெக்கு பிஎஸ்சி பிஎஸ்சி டெக்னாலஜி அவங்க முடித்தவங்க வந்து கேட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அண்டு கேட்டகரி டி வந்து கேட்டிருக்க வந்து, நான் பிஇ பிடெக் எம்டெக் படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு இது பண்ணோம், அதுக்கப்புறம் எம்டெக் கேண்டிடேட்டை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து, கேட்டகரி ஏ அண்ட் பிக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது அண்ட் இன்டர்வியூ, அண்டு கேட்டகரி சி அண்ட் டிக்கு வந்து கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் இன்டர்வியூ வந்து கல்பாக்கம் அண்ட் சென்னையில் நடக்க போது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்பாயின்மெண்ட் வந்து ப்யூர்லி 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ரிசர்ச் ஒர்க் வந்து பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து எங்கே இருக்குன்னா கல்பாக்கத்தில் தான் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் அக்கமடேஷனு ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்களாம். அண்டு ஃபெலோஷிப்புக்கான ஸ்டைஃபண்டு பார்த்திங்கன்னா 31,000 ஃபஸ்ட்டும் 32,000 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைனாக்கா இந்த www.igcare.gov.in இல்லை ரெக்யூப்மெண்ட்டில் போய்ட்டு அப்ளை பண்ண வேண்டியதாக. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுங்கள். இதில் கூட ஃபோட்டோ சிக்னேச்சர்ஸு இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கேபி சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னைக்கு ரெசிப்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து சயின்ஸ் டிசிப்ளின் வந்து இன்க்ளூடிங் த நியூக்ளியர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இத்த இம்பார்ட்டன்ட் டெட்லைன் சொல்லியிருக்காங்க. 1/5/2010 ரிசிப்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் தி வந்து 25/5/2019 முடியுது. ரிட்டன் டெஸ்ட் வந்து டென்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. 9/6/2019 இன்ஜினியரிங் டிசிப்ளின் இருக்கவங்க அவங்க கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்குது, அவங்களுக்கு கிடையாது. இது எம்டெக் எம்இ முடித்தவங்களுக்கு. இன்டர்வியூ டேட்டு டென்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து 22nd June கொடுத்துருக்காங்க. இவங்க 15th-16th June கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். த ரெக்கார்ட் நாட் செலக்டட் கேண்டிடேட் ஷெல் நாட் பேர் ப்ரிசர்வ்டு பியாண்ட் த 6 மந்த் ஃப்ரம் த எனி டேட் பப்ளிகேஷன் செலக்டட் லிஸ்ட். இப்போ வந்து நம்ம இது மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கான ரீசன் சொல்லுவாங்க. கேன் வாஷிங் அது மாதிரி எதனால் பண்ணுறது தெரிஞ்சதுன்னா 6 மந்த்துக்குள்ளே உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டு. இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.